வணக்கம் நண்பர்களே, டிஎன் டெட் தகுதி தேர்வில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இன்று அனைத்து நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு, பெரும்பாலான நியூஸ் பேப்பரில். அது என்ன நியூஸ்னா, டிஎன் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க பிப்ரவரியில் நடவடிக்கைகள், அதாவது நெக்ஸ்ட் மந்தில் ஆரம்பத்திலேயே என்ன பண்ண போகிறாங்கன்னா, 2012, 2013, 2014, 2019 தேர்வு பெற்றவர்களுக்கு, அதுவும் அவர் மெயினாக பார்த்தீங்கன்னா 2015 வரைக்கும் தான் மெயினாக சொல்லியிருக்காரு. 2015 வரைக்கும் தேர்வு எழுதினவங்களுக்கு ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களை ஒரு லிஸ்ட் எடுத்து, சரிங்களா, அந்த அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்று தெளிவாக இன்று கூறியிருக்கிறார். ஸோ பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த முடிவு என்னன்னு நம்மகிட்ட சொல்லாட்டாலும், நமக்கு இது வரைக்கும் தெரியாட்டாலும், இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நியமன தேர்வு இல்லாமல் நடத்துறன்னு தான் முடிவு வந்திருக்கும். அதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, 2015 சரிங்களா, 2012, 2013 இந்த நாட்களில் நடந்தவங்களுக்கு, எக்ஸாம் நடந்தவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஏதோ ஒரு தேர்வு முறையே இல்லாமல், அது வெயிட்டேஜா, அவங்க எடுத்த மார்க்கா, இல்லை அவங்க எடுத்த அவங்களுடைய ஏஜா, இல்லைன்னா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியா, எதுவுமே இது வரைக்கும் தெரியாமலே இருந்து கடந்த 7 வருடங்களாக குழம்பி போயிருந்தவர்களுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு தெரிய வரப்போகுது, கண்டிப்பாக தெரிய வரப்போகுது, அதில் சந்தேகமே இல்லை, அவர் தெளிவாக கூறியிருக்கார். அதுவும் அவர் 17, 19 பற்றி எதுவுமே சொல்லலை, 13 to 15 அதில் தான் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க பிப்ரவரியில் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாது, பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறதால அவர்களுக்கு ஏற்றார்படி புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும், அதுவும் பிப்ரவரி, அதாவது பிப்ரவரிக்குள்ளேயே அனைத்து விஷயங்களும் முடிக்கப்படும், என்னென்ன பண்ணணுமோ டிஆர்பியிலிருந்து அனைத்து முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அது பிப்ரவரிக்குள்ள பணி நியமனம் ஒருவேளை பிப்ரவரிக்குள்ளேயோ மார்ச்சுக்குள்ளேயோ பணி நியமனம் வழங்கி விடுவார்களோ, இல்லை பிப்ரவரி எண்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வந்துடுமா, பாலிடெக்னிக் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, அதேமாதிரி TN-TET, Paper 1, Paper 2 எப்படி பணி நியமனம் வழங்க போகிறாங்க, அனைத்துக்கும் பிப்ரவரியில் ஒரு முடிவு தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது, அந்த வழக்கு முடிந்தவுடன் மிகவும் வேகமாக செயல்படுவோம் அந்த மாதிரியும் கூறியிருக்கிறாரு. அது எந்த வழக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இது உறுதிங்க, நம்ம இது வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், ஜிஓ வந்து நியமன தேர்வு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிப்ரவரிக்குள்ளேயே நடவடிக்கைகள், பணி நியமனம் வழங்க ஏற்பாடு, இல்லைன்னா எந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், அந்த மாதிரி இன்றைக்கி நியூஸில் வந்திருக்கு, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. நீங்களும் முடிந்தால் பாருங்கள். நம்மளும் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த நியூஸை வந்து கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கோம், முடிந்தால் போய் பாருங்கள், சரிங்களா. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வருது. நன்றி, வணக்கம்.